ஹலோ கைஸ், வெல்கம் டு ரைடோ கிளாக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஜாவா பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பைக்கோட ப்ரோஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா 1970s எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ரீமாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பைக் ரோட்டில் போகும்போது எல்லாரும் இந்த பைக்கை திரும்பி பார்க்குற மாதிரி இந்த பைக்கோட டிசைன் இருக்கு. இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன் கிளாசிக் 350 பைக்கை விட கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 765mm கொடுத்துருக்கனால ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பைக்கோட இனிஷியல் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த பைக் 100% கிளாசிக் 350 பைக்கை விட சூப்பராக இருக்கு. கிளாசிக் 350க்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஜாவா பைக் தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ ஆக்டிவா எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 பைக் இருக்கு. ஸோ கிளாசிக் 350 பைக் வாங்கலான்னு டிசைட் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த பைக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பைக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பைக்கோட கான்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பைக்கோட பார்ட்ஸ் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பைக் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த பைக்கில் எல்லா மெட்டல் பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் இஷ்யூ வருது. இந்த பைக்கில் ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப் மீட்டர்னாச்சும் இந்த பைக்கில் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பைக்கோட சீட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குங்க. அண்ட் இதோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு. டைட் டிராஃபிக்கில் போகும்போது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குங்க. அண்ட் இந்த பைக்கில் மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. லைக் ஒரு 80-90 போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குங்க. ஸோ இந்த பைக்கை நம்ம ஸ்பீட் பிரேக்கில் விட்டு இறக்கும்போது கீழே நல்லா அடி வாங்குது. இந்த பைக் லாஸ்ட் இயர் தாங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பைக்கில் ப்ராப்ளம் சொல்ல பெருசாக எதுவும் இல்லைங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது. ஒரு 200cc நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் நீங்கள் உங்களுக்கு இப்போ 350 பைக்குக்கு பதிலாக நீங்கள் வேறு பைக் வாங்கணும்னா கண்ணை மூடிட்டு இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.